இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏழு வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்கள் நந்து ஸ்டோரிஸ், நான் உங்கள் நந்து பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை ஜூஸ் குடிக்கணும் அப்படி கோகோகோலா குடிக்கணும்னா ஈஸியாக வாங்கி குடிச்சிடலாம். ஆனால் கியூபாவிலையும் நார்த் கொரியாவிலையும் உங்களால் கோகோகோலா வாங்க முடியாதுங்க. இது ஃபேக்ட். மியூசிசியன் ஜிம் சுலிவான் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட ஃபஸ்ட்டு ஆல்பம் யூஎஃப்ஓ அப்படின்னு 1969 வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணார். அந்த ஆல்பத்தோட சாங்கில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாலைவன ஹைவேஸு, அப்புறம் ஸ்டேஞ்ச் லைட்ஸு, அந்த பற்றி ஒரு வித்தியாசமான லைட்ஸ் பற்றி இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார், டிஸப்பியர் ஆகிட்டார். அவர் எங்கே காணாமல் போனார்னா, ஒரு அபாண்டட் டெசர்ட்டில், ஒரு பாலைவனத்தில் தான் காணாமல் போனார். நம்ம எல்லாரும் பாக்ஸிங் மேட்ச் பார்த்துருப்போம், மனுஷன் மனுஷன் குத்துச்சண்டை போடுறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 1949 ஒரு அஃபிஷியல் பாக்ஸிங் மேட்ச் ஒன்று நடந்திருக்கு. அது யாருக்கு ஏற்கும்னா, மேன் விசஸ் பியர். ஆமாங்க, மனுஷனுக்கும் கரடிக்கும் உண்மையான பாக்ஸிங் மேட்ச் நடந்திருக்கு. அப்சலூட்லி அதில் கரடி தான் ஜெயிச்சது. ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாள் ஒரு சனிக்கிழமை காலையில். வீடோட ஃப்ரெண்ட் டோர் பூட்டிருக்கிறதுனால அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே ஏறி, இந்த சின்மை இருக்கும் இல்லை தொகை கூண்டு, அது உள்ளே இறங்கி அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட எல்லா துணியும் கழட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த சின்மை ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப அழுது ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனதுக்கப்புறம் அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவரோட அந்த லோக்கல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே, தீயணைப்பு படையர்கள், அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் காப்பாற்றி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர் போராடி. இப்போ எல்லோரும் பொதுவாக திட்டும்போது என்ன சொல்லுவாங்க, படம் மூளை இல்லாதவனே அப்படிமோ. ஆனால் உண்மையாலுமே மூளை இல்லாத ஒரே ஒரு விலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மீன் வச்சுக்கலாம், ஸ்டார் ஃபிஷ் தான். ஏன்னா ஸ்டார் ஃபிஷ்க்கு மூளையே கிடையாதுங்க. நம்ம எல்லோரும் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது எவ்வளோ ஒரு ரசித்து வைப்போம். சில பேர் தமிழ் முறைப்படி வைப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் வடநாட்டு ஸ்டைலாக இருக்கும்னு சொல்லி வைப்பாங்க. இப்போ என்னோடய பையனுக்கெல்லாம் நான் இளங்குமரன் பேர் வச்சுருக்கேன், தமிழ் அழகாக. ஸோ அது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேர் வைக்கலாம். ஆனால் டென்மார்க்கில் மட்டும் அப்படி முடியாதுங்க. ஏன்னா டென்மார்க்கோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 7000 பேர்கள் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு, அதுக்குள்ளே தான் அவங்க அந்த நேம்ஸை சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு விட்டு வேறு நேம்ஸை அவங்க சூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் எல்லா வேர்டும் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஆனால் ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நமக்கு எல்லாருக்கும் தெரியல, கியூ வரிசை. ஆனால் அந்த யூஇ யூஇ அந்த 4 லெட்டர்ஸும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட சவுண்டு கியூ தான் வரும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதை தான் இன்றைக்கி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு வச்ச விஷயம். என்ன, நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போடல, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்ததுனால. இனிமேட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி வீக்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை வந்து சந்திப்பது உங்கள் நந்தகுமார்.